ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹோலி ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் தண்டாய். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். நான் வந்து நட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து தனியாக வந்து தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கிறோம். குறிப்பிட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபுல் நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பிஸ்தா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளரி விதை, 6 ஏலக்காய், 10-15 அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன்னா உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. மிளகு சேர்த்ததான் ரொம்ப நல்லது. இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து நம்ம இதை வந்து தனியாக ஊற வச்சுக்கிறோம். 5 மணி நேரம் ஆன மேலே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தண்டாய் பாலுக்கு வந்து நம்ம வந்து கலர் கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்து வெது வெதுப்பான பால் சேர்த்து இதை ஊற வச்சுக்கிறேன். இதை ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம பால் காய்ச்சணும். கெட்டியான பாலாக 1 லிட்டர் பால் எடுத்து நம்ம காய வச்சுக்கிறோம். தண்டாய் செய்கிறதுக்கு பாலில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம எடுத்துருக்க 1 லிட்டர் பால் வந்து நல்லா வத்தி அது 1/4 லிட்டர் அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அந்த அளவுக்கு பாலை வந்து காய வச்சு எடுத்துக்குவோம். நல்லா பால் பொங்குற வரைக்குமே ஃப்ளேமை ஹையில் வச்சு காய்ச்சிக்கிங்க. வத்தணுங்கிறனால நம்ம வந்து அப்புறமா ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த நட்ஸும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பாதாமை வந்து அப்படியே கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றாமல் தோலை நீக்காமையே போட்டு அரைச்சிக்கிறேன். தோல் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது, அதனால் தோல் எடுக்காமையே சேர்த்துக்குங்க. இன்னொரு பவுலில் ஊற வச்சுருந்ததையும் உள்ளே சேர்த்து நம்ம இதில் பால் ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பாலோட நம்ம ஊற வச்சுருந்த குங்குமப்பூ பாலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்க கலவையும் உள்ளே சேர்த்துக்குவோம். இந்த பால் நல்லா பொங்கி வரணும். பொங்கி வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கோ இல்லை ஒரு ஜக்குக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நம்ம ஃப்ரிட்ஜை வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய கூல் கூல் சில் சில் தண்டாய் பாருங்கள், அருமையாக ரெடியாக இருக்குது. தண்டாய் வந்து இது வந்து மகாராஷ்டிரா ஹோலி ஸ்பெஷல். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. தேங்க்யூ.